வணக்கம் நண்பா, தளபதி 65 படத்துல இருந்து எக்ஸ்க்ளூசிவா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ வந்து இது பத்தின அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வந்து சீக்கிரமே வந்து வரும். ஸோ நம்ம இது முன்னாடியே சொல்றோம் உங்ககிட்ட. ஸோ தளபதி 65 படத்தோட வில்லன் யாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்ஸ் போச்சு. ஸோ அது சம்பந்தமா வந்து அருண் விஜய்ட்ட எல்லாம் கூட போய் பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் இல்லையா. ஏன்னா இந்த ஒரு படம் வந்து பயங்கர ஸ்டைலிஷான ஒரு படமா இருக்க போகுது, அண்ட் காரு அந்த ரிலேட்டடான சில சப்ஜெக்ட்ங்கிறதுனால. ஸோ ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லன் தேவை அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் அதே சமயம் பவர்ஃபுல்லான ஒரு வில்லனாகவும் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அதனால அருண் விஜய் கேட்டிருந்தாங்க. அருண் விஜய் ஓகே சொன்னாரா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல, பட் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி முன்னாடி சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி அருண் விஜய் கேட்டிருந்தாங்க. இப்போ யாரை ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க படத்தில் இவர் தான் வில்லன் சொல்லிட்டு முடிவே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வித்யுத் ஜம்மால், நம்ம துப்பாக்கி படத்தோட வில்லன் வித்யுத் ஜம்மால தான் வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சோர்ஸ் மூலியமா சில இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சீக்கிரமே அது பற்றின அஃபிஷியல் அப்டேட் வரும். காரணம் என்னன்னா, இப்போ வித்யுத் ஜம்மாலுங்கிறவர் வந்து உண்மையாகவே துப்பாக்கி படத்தில் ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு வில்லன் தான். அண்ட் ஏஆர் முருதாஸ் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வில்லன் அப்படின்னாலே ஒரு நல்ல இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர் கொடுப்பாரு. அதுவும் எஸ்பெஷலாக வந்து தமிழ் சினிமாலே சில வில்லன்கள் தான் வந்து நோட்டபுளாக இருந்தாங்க. முன்னாடி நம்ம ஆண்டனி ரகுவரன் சூப்பராக பண்ணார், அப்புறம் முத்துப்பாண்டி பண்ணார், அதுக்கப்புறம் நம்ம ஏஆர் முருதாஸ் தான் மறுபடியும் இந்த வில்லன் பவர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தார். எது மூலியமானா, ஏழாம் அறிவில் வந்து டாங்லி மூலியமாக கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் துப்பாக்கியிலேருந்து நிறைய படங்களில் வந்து தனி ஒருவன் அந்த மாதிரி வில்லனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஏஆர் முருதாஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச நம்ம வில்லன் வந்து வித்யுத் ஜம்மால் துப்பாக்கி படத்தில். ஸோ அதிலே பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஹீரோவுக்கு ஈக்குவலாக திங்க் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு வில்லனாக தான் இருந்தார் படம் ஃபுல்லாக. ஸோ அவர் தான் இப்போ தளபதி 65லையும் வில்லனாக பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஃபைனலைஸே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இதை பற்றின அஃபிஷியல் அப்டேட்டும் சீக்கிரமே வரும். அண்ட் படத்தோட ஷூட்டிங்குமே சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அடுத்தடுத்து இன்னும் தளபதி 65 படத்தில் வந்து யார் யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஃபிஷியலாகவே வந்து ஆன் போர்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சன் பிக்சர்ஸ் அவங்க சைட்லேருந்து அஃபிஷியலாகவே வரும் ஒவ்வொன்றா. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து யார் யார் படத்தில் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீடைல் பண்ணி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள் நண்பா. ஸோ அந்த வீடியோவும் இருக்கும். அண்ட் இப்போது இதான் நண்பா மேட்ரு. ஸோ வில்லன் வந்து வித்யுத் ஜம்மாலை கேட்டிருக்காங்க இல்லை ஃபைனலைஸே பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ சீக்கிரம் அதை பற்றின அப்டேட் என்ன வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நம்ம தளபதி 65 டேரக்டர் நெல்சன் திலீப் குமார், ஸோ அவரோட டாக்டர் படம் வேறு 26th March நெக்ஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே வந்து தளபதி ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்ப பயங்கரமாகவே இருக்கிறதுக்கு காரணம் இந்த தளபதி 65 தான். ஸோ பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான அப்டேட் வருது தளபதி 65 இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் உங்களுக்கு உடனே வந்து அப்டேட் சொல்கிறோம் நண்பா. அண்ட் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். அன்டில் தென் டேக் கேர், பை.